தன் குழந்தையை பெற்றுக்கொள்ள குழந்தை பிறப்பிற்கு தாய் வீட்டிற்கு செல்லும் வழக்கத்தை யாரிடமிருந்து கற்றுக்கொண்டனர் தமிழர்கள்? உலகெங்கும் 46,000 ஊர்களுக்கும் மேல் எப்படி தமிழில் பெயர் வைக்கப்பட்டுள்ளது? இன்றல்ல நேற்றல்ல பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னிருந்தே உலகெல்லாம் பயணித்து வணிகம் செய்த தமிழர்கள் என்று கூறுகிறார்களே, அது உண்மையா? எந்த நவீனமும் இல்லாத அந்த காலகட்டப்படி 2,000 கல் தொலைவு கடந்து தாய்லாந்து, கம்போடியா போன்ற நாடுகளுக்கும் கிரேக்க நாடுகளுக்கும் எப்படி சென்றிருப்பார்கள் தமிழர்கள்? இவை அத்தனை கேள்விக்கும் ஒரு ஐந்தறிவு உயிரினம் தான் விடை தரும் என்றால் நம்ப முடிகிறதா? ஆம், அவைகள்தான் ஆமைகள். உலகின் முதல் கடலோடிகள் யார் என்று தேடினால் பினிஷியர்கள், எகிப்தியர்கள் என்ற பதில்கள் தான் நமக்கு கிடைக்கும். இன்றைய இணையதளங்களில் நீங்கள் சென்று தேடி பாருங்கள், ஆஸ்ட்ரோனேஷியர்கள் என்ற பதில் கிடைக்கும். அந்த ஆஸ்ட்ரோனேஷியர்கள் பயன்படுத்திய படகுகளில் முதன்மையானது கட்டுமரான் என்ற குறிப்பு கிடைக்கிறது. அந்த கட்டுமரான் என்ற சொல்லின் மூலம் தமிழிலே இருக்கிறது என்று கூறுகிறார்கள் ஆய்வாளர்கள். அதாவது கட்டுமரம் என்ற சொல்லின் மறுபலி கட்டுமரான் என்று மருவி இருக்கிறது என்று கூறுகிறார்கள் ஆய்வாளர்கள். அப்போது மரங்களை கூட்டி கட்டி அதை நீரில் விட்டால் மிதக்கும் என்று கட்டுமரத்தை கண்டுபிடித்த தமிழன்தானே உலகின் முதல் கடலோடியாக இருந்திருக்க முடியும் என்ற கேள்வி நமக்குள் எழுகிறது அல்லவா? ஆம், உலக இனங்களில் மற்றவர்கள் கடலின் கரையோரம் நடந்து பழகி கொண்டிருந்த நேரத்தில் ஒரு இனத்தவர் மட்டும் நீரில் ஆழ்ந்து இறங்கி மூழ்கி நீந்தி மீன் பிடித்து முத்தெடுத்து 1,000 கல் தொலைவு கடலில் பயணித்து திரை என்று கடலுக்கு பெயரிட்டு கடலையே ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள்தான் நெய்தல் நிலத்தின் தமிழர்கள், திரை நீலர்கள். இப்படி பல நாடுகளுக்கு கடல் வழியாக பயணித்த தமிழர்களுக்கு திரை நீலர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தது ஓர் ஐந்தறிவு உயிரினமான கடலாமைகள் தான். அதுவே உண்மை. நிலத்துக்கும் கடலுக்கும் தொடர்புள்ள ஒரே விலங்கு ஆமை. ஆமைகள் செல்லும் வேகத்திற்கு அது எப்படி நமக்கு வழிகாட்டியாக இருந்திருக்க முடியும் என்று கேட்கிறீர்களா? சொல்கிறேன், கேளுங்கள். பொதுவாக நாம் ஆமை என்று சொன்னால் உடனே நிலத்தில் வாழும் ஆமைகளை தான் நினைப்போம். அதற்கு நீண்ட கழுத்தும் கால்களும் இருக்கும். ஆனால் இங்கு திரை மீளர்களுக்கு வழிகாட்டிய ஆமைகள் என்று நான் குறிப்பிடுவது கடலாமைகள் எனப்படும் இவைகள்தான். இயற்கையிலேயே மிக சாதுவான குணம் கொண்டவை. இதற்கு கால்கள் கிடையாது, மாறாக இறக்கைகள் உண்டு. சராசரியாக ஒரு கடலாமை ஒரு நாளைக்கு 85 கிலோமீட்டர் தூரமே நீந்தி கடக்கும் உடல் ஆற்றல் உடையவை. ஆனால் இவைகள் கடப்பது 1,000 கல் தொலைவு. இது எப்படி முடிந்தது என்றால், ஆங்கிலத்தில் ஓஷன் கரண்ட் எனப்படும் கடலின் மேல்பரப்பு நீரோட்டம் பருவ காலங்களை பொறுத்து மாறும் இயல்பு கொண்டது. அதை பயன்படுத்திய ஆமைகள் இவ்வளவு தொலைவு பயணிக்கின்றன. எனவே அவைகள் ஒரு குறிப்பிட்ட பருவ காலத்தில் தான் பயணம் செய்கின்றன. நீங்கள் நன்கு கவனித்து பார்த்தால் புரியும், கடலாமைகள் நீரில் நீந்துவது இல்லை. அவை கடலின் நீரோட்டத்தை நன்றாக அறிந்து கொண்டு அந்த நீரோட்டத்தில் தங்களை இணைத்துக் கொள்ளும். பின்னர் நீந்தி செல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் தன் இறக்கைகளை கொண்டு அந்த நீரோட்டத்தில் மிதந்து சென்று தங்கள் இலக்கை அடையும். இப்படி பயணம் செய்யும் ஆமைகளின் மீது RID சிப் எனப்படும் செயற்கைக்கோள் சாதனத்தை பொருத்தி ஆராய்ச்சியாளர்கள் அதை பின்தொடர்ந்த போதுதான் மியான்மர், மலேசியா, இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, பசிபிக் தீவுகள், ரஷ்யா, ஆப்பிரிக்கா என பல உலக நாடுகளின் கடற்கரைக்கு ஆராய்ச்சியாளர்களை இட்டு சென்றது இந்த ஆமைகள். ஆமைகள் கூட்டி சென்ற பல கடற்கரைகளில் இன்று உள்ள துறைமுகங்களும் அந்த இடங்களின் பெயர்களும் அதன் மக்களும் பண்பாடும் மொழியும் ஏதாவது ஒரு வகையில் தமிழனின் தாக்கத்தோடு இருந்திருக்கிறது. இதை வைத்துதான் உலகம் முழுவதும் 46,000 மேற்பட்ட ஊர் பெயர்கள் தமிழில் இருப்பதை மொழி ஆராய்ச்சியாளர்கள் கண்டுணர்ந்தனர். ஆகவே இந்த ஆய்வின்படி 1,000 ஆண்டுகளுக்கு முன்பே நமது முன்னோர்கள் பல ஊர்களுக்கும் பல நாடுகளுக்கும் கடல் வழியை கண்டுபிடித்து அங்கு சென்று வாணிபம் நடத்தியுள்ளனர் என்பது உறுதியாகிறது. பிற்காலத்தில் வந்தவர்கள் எல்லாம் காற்றின் திசையை வைத்து பாய்மர கப்பல் மூலமாக கடல் பயணம் மேற்கொண்டார்கள். ஆனால் நமது கடல் வழி பயணங்கள் நீரோட்ட அடிப்படையாக இருந்துள்ளது. பின்னர் நமது நெய்தல் நில மக்களின் அறிவுசார் திறமையால் பருத்தியால் செய்யப்பட்ட துணியை பயன்படுத்தி காற்றின் திசையை பயன்படுத்தி பாயும் பாய்மர கப்பலையும் கண்டனர் நம்மவர்கள்.
இப்படியும் கூட கடலில் பயணிக்கலாமா என்று மற்றவர்கள் வியக்கும்படி வாழ்ந்திருக்கிறார்கள் நம் நெய்தல் நில தமிழர்கள். பின் இந்த முறைகளை அறிந்து கொள்ளவும் தமிழகத்தில் இருக்கும் அரும் பெரும் பொருட்கள் தங்கள் மக்களுக்கும் வேண்டுமென்று வாணிபம் செய்ய தமிழகம் வர தொடங்கினர் மற்ற நாட்டினர். கடலாமைகளிடம் ஒரு சிறப்பு குணம் உள்ளது. அவை தாங்கள் பிறந்த கடற்கரை எதுவென்பதை மறக்காமல் இருக்கும். விரை தேடுவதற்காக பல ஆண்டுகளாக கடலின் வேறு பகுதிகளில் எல்லாம் சுற்றி அலைந்தாலும் அந்த ஆமைகள் இனப்பெருக்க காலத்தில் கடலின் நீரோட்டத்தையும் தாங்கள் பிறந்த இடத்தில் உணர்ந்த அலைகளின் தன்மையையும் நினைவில் வைத்து கொண்டு அதே கடற்கரைக்கு வந்துதான் முட்டைகளை இடுமாம். இதை உணர்ந்த பின்னரே தமிழர்களும் குழந்தை பிறப்பிற்கு தாய் வீட்டிற்கு செல்லும் வழக்கத்தை கொண்டுள்ளனர். தொன்று தொட்டு வாழ்ந்த இனம் அல்லவா? ஆதலால் ஓரறிவு உயிரினம் முதல் ஐந்தறிவு உயிரினம் வரை அனைத்தும் எப்படி இயற்கையை அரவணைத்து அன்போடு வாழ்கிறது என்பதை உணர்ந்த தமிழர்கள் அறத்தின் அடிப்படையில் தங்களின் நாகரிகத்தை அமைத்துக் கொண்டனர் போலும். சென்னையில் இன்றுள்ள பெசன் நகர் என்று குறிப்பிடப்படும் இடத்திற்கு அக்காலத்தில் ஆமைகள் முட்டையிட வந்து போகும் என்பதால் ஆமையூர் என்ற பெயர் பெற்றிருந்தது. இதற்கு ஆதாரமாக வேலூர் மாவட்டம் ஆம்பூர் நகரில் கிபி 8ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த நடுகல் கல்வெட்டு கிடைத்துள்ளது. இக்கல்வெட்டில் பல்லவன் நிருபதுங்கவர்மனுடைய 26வது ஆட்சி ஆண்டில் பழுவூர் கூட்டத்தில் அடங்கிய மேற்கு பகுதியான ஆமையூர் மீது முலாம்படை வந்து போர் நடத்தியதற்கான சான்றுகள் குறிப்புகள் உள்ளன. அடையாறு கடலில் கலக்கும் இடமான அந்த ஊர் ஆமையூர் தான் பின்னாளில் சிறப்பு பெற்று திருவான்மையூர் என்று ஆனது வழங்கப்பட்டது. உலகின் ஒரு முனையில் உள்ள சீனாவையும் மேற்கே மறுமுனையில் இருக்கும் ரோம் நகரையும் இணைக்கும் வர்த்தக கடல்வழி பயணத்திற்கு தமிழகம் நடுவில் உள்ளது. அதனால் கடல் பயணத்தில் தமிழகத்தின் கிழக்கு மற்றும் மேற்கு பகுதி துறைமுகங்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்திருக்கின்றன. இத்தகைய வழியின் காரணமாகவே அன்றிலிருந்து இன்று வரை தமிழகத்தின் கடற்கரை, அதில் வாழும் மக்களும் தமிழர்களும் கப்பல் கட்டுவதிலும் தூர தேசங்களுக்கு ஆபத்தில்லாமல் கடல் பயணம் மேற்கொள்ளும் முறையிலும் தேர்ந்தவர்களாக விளங்குகின்றனர். உலகில் பல வகையான ஆமைகள் இருந்தாலும் தமிழகத்திற்கு வரும் ஆமைகள் ஆலிவ் ரெட்லி எனப்படும் இனத்தைச் சேர்ந்தவை. அவ்வாமைகளுக்கு கிழக்கு கடற்கரையின் மணற்பாங்கான பகுதிகள் முட்டையிட்டு குஞ்சு பொறிப்பதற்கு ஏற்ற இடமாக உள்ளது. ஒடிசா கடற்கரை பகுதிகளிலும் அதற்கு அடுத்தாற்போல் தமிழ்நாட்டு புதுச்சேரி ஆந்திர கடலோர பகுதிகளிலும் அதிகமாக முட்டையிட்டு வருகின்றன. இத்தகைய சிறப்புமிக்க இந்த ஆமைகளுக்கு பங்குனி ஆமைகள் என்ற பெயரும் உண்டு. பங்குனி திங்கள் அன்று இத்தகைய ஆமைகள் கரைக்கு அதிகமாக வரும் என்பதால் இப்பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. ஜனவரி மாதம் முதல் மே மாதம் வரை கடற்கரையில் பள்ளம் தோண்டி இவைகள் முட்டையிடும். அதிகாலை 12 மணியிலிருந்து 6 மணி வரை கடற்கரையை நோக்கி வரும் இந்த ஆமைகள் 5 முதல் அதிகபட்சமாக 190 முட்டைகள் வரை இடும். இந்த முட்டைகளிலிருந்து குஞ்சுகள் வெளிவருவதற்கு 45 முதல் 48 நாட்கள் ஆகும். இந்த ஆமை குஞ்சுகள் வெளிவந்தவுடன் அவசர அவசரமாக கடலில் சென்று தன் பயணத்தை துவங்கும். தன் வழிகாட்டுதல் மூலம் உலகம் முழுவதும் தமிழனை பயணிக்க வைத்து அவர்களுக்கு துணை நின்ற இந்த ஆமைகளின் இன்றைய நிலை என்ன தெரியுமா? 1000 கணக்கில் முட்டைகள் இடும். 1000 முட்டைகளில் ஒன்று மட்டுமே வளர்ந்து நிலைத்து நிற்கும். 15ஆம் நூற்றாண்டில் 1000000 ஆமைகள் பூமியில் வாழ்ந்துள்ளன. இன்றைக்கு அவற்றில் 90 விழுக்காடு அழிந்து விட்டன என செய்திகள் உள்ளன. அதனால் பங்குனி ஆமைகள் அழிந்து வரும் உயிரினமாக பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு சங்கம் வகைப்படுத்தியுள்ளது. இன்றைய நவீன படகுகளில் முன்னே சிக்கியும் இந்த மாந்தர்களின் அறிவியல் வளர்ச்சி என்ற காரணத்தால் ஏற்படும் சூழலியல் மாற்றங்களாலும் கடலில் கலக்கப்படும் நெகிழி நச்சுத்தன்மையுள்ள பொருட்கள், அணுக்கழிவுகள், இன்னும் பல ரசாயனங்களால் இவ்வாமைகள் அழியும் நிலை ஏற்பட்டுள்ளது. இவை நமக்கு ஒரு செய்தி இன்று. ஆனால் இப்படி நாம் இழந்த ஒவ்வொரு உயிரினங்களும் மரங்களும் மூலிகைகளும் நம் மரபையும் சேர்த்துதான் கொண்டு செல்கின்றன. மறக்காதே தமிழா, தமிழை தமிழாய் பேசுவோம், மற்ற மொழி சொற்களை கலவாமல் பேசுவோம், தமிழனாய் தமிழ் மண்ணில் வாழ்வோம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல காணொளியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அறம் பழகி பார்.